ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கரதலாமலக்கமாக கண்டவர்கள். புரியறா போல சொல்கிறேன், பெருமானுடைய தன்மை யாது, அவனுடைய வடிவம் என்ன, அவனுடைய குணங்கள், அதற்கு மேலே அவனுடைய பல்வகை செல்வங்கள், அதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டால், அப்பெருமைக்கு உரியவர்கள் ஆழ்வார்கள், ஆழ்வார்கள் மட்டுமே அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். ஏன் பராசரர் இருக்கார், வியாசர் இருக்கார், வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தேகே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதிம்னெல்லாம் கொண்டாடுறோமே, அந்த வியாச பராசரர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கள் நிச்சயம் உயர்ந்தவர்கள், அவர்கள் கௌரவியர்கள், மதிக்க தகுந்தவர்கள், யாரும் மறுப்பார் இல்லை. ஆனால் ஆழ்வார்களோட ஒப்பிட்டால் ஆழ்வார்களுக்கு இருக்கிற பெருமை வியாச பராசரர்களுக்கு இல்லைங்கிறது தான் முடிவு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் நாம் ஆழ்வார்களை சற்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார்கள் யார்னு ஒரு கேள்வி எழுந்தது. நம்பிள்ளைங்கிற பேராசிரியர் சாதிக்கிறார், ஆழ்வார்கள் யாருங்கிறத நாம் சொல்கிறத விட அந்த ஆழ்வார்களே என்ன சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறத பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, ஆழ்வார் அவரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா, நம்மாழ்வார் ஏதாவது பாடியிருக்காரா அப்படின்னு பார்த்தால் சொல்லுகிறார், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு தன்னை பற்றி சொல்லி கொள்ளுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், நம்ம போல அவரும் சன்சாரி, பல பிறவிகளை எடுத்தவர். இது நம்மாழ்வார் தம்மை சொல்லிக் கொண்டது மற்ற ஆழ்வார்களுக்கும் உபலக்ஷணம், மற்ற ஆழ்வார்களையும் சொன்னதாக கொள்ள வேண்டும். அப்போ ஆழ்வார்கள்ங்கிறவா நம்மை போலே சம்சாரிகளாக இருந்தவர்கள், பல பிறவிகளை இந்த உலகத்திலே எடுத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பெருமை என்னென்னால், பகவானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் பராசரரை காட்டிலும் வியாசரை காட்டிலும் ஏனைய மகரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள்னால், மத்தைய மகரிஷிகள் தங்கள் முயற்சியினாலே இறைவனை காண முற்பட்டவர்கள். அவா எத்தனை முயற்சி செய்தாலோ அத்தனைத்தான் பெருமானை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போ ஆழ்வார்கள் விஷயத்தில் என்ன நடந்தது தெரியுமா, இந்த ஆழ்வார்கள் யாரும் எந்த முயற்சியும் செய்யவே இல்லை. பகவான் வந்தான், தூங்கின்றிருக்கிற இவாளையெல்லாம் தட்டி எழுப்பினான், தன்னை காட்டினான், தன்னுடைய தன்மை என்ன, வடிவம் என்ன, தன்னுடைய குணங்கள் என்ன, தன்னுடைய செல்வங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் அவர்களுக்கு விஷயமாக்கினான். அவரே வந்து மொத்தத்தையும் கொடுத்தார். மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன் ஆழ்வார் பாடியிருக்கார். இப்போ பாருங்கோ, தங்கள் முயற்சியினாலே இறைவனை காண முற்பட்டவர்கள், அறிய முற்பட்டவர்கள் ஒரு வகை, இறைவனே முயற்சி செய்து உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்பி தன்னை காட்டி தன்னை பற்றிய மொத்த அறிவையும் தந்திருக்கிறார்னு சொன்னால், அப்போ இவர்கள் நிச்சயமாக பெருமானை அதிகம் அறிந்தவர்கள்ங்கிறது நமக்கு புரியறதோ இல்லையோ, அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற பெருமை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர்களும் சம்சாரிகள் தான் சொல்லிவிட்டீர், அப்போ ஏன் என்ன ஒரு ஆழ்வாராக ஆக்கலை, வேற யாரையாவது ஒரு ஆழ்வாராக ஆக்கி இருக்கலாமே, அதனால் ஆழ்வார்கள் 10 பேர் தான்ங்கிறது என்ன கணக்கு, ஆண்டாளையும் மதுரகவிகளையும் விட்டுடுவோம், இப்போ அவாளையும் சேர்த்துண்டா 12 பேர், இல்லைன்னா ஆழ்வார்கள் 10 பேருங்கிறது தான் கணக்கு, பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலருக்கோன் துய்யபட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவரத்தோத்த தடைவாமிங்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே பாடுகிறார். இப்போ கேள்வி என்ன, படுத்துன்றிருக்கிற நன்னா தூங்கின்றிருக்கிற ஜீவர்களிலே சில பேரை பகவான் தட்டி எழுப்பினார், சில பேருக்கு ஆழ்வார்கள்ங்கிற பதவியை கொடுத்துட்டார், என்னையே ஆக்கலை, எனக்கு அந்த பெருமை கொடுத்துருக்கலாமேன்னால், பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. இதை இப்போ நான் விளக்கிட்டா உங்களுக்கு புரிஞ்சுடும். என்ன அர்த்தம்னால், ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவுக்கு 100 பத்தினிகள், எண்ணிறந்த மனைவிமார்கள், அதில் ஒரு பத்னி தான் அவருக்கு ரொம்ப பிடித்தவள், எப்போதும் அவளுடனேயே பொழுதை போக்குகிறார்னால் மீதி பேரையெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை. ராஜாவுக்கு போய் யாராவது உபதேசம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி இராதே, மற்ற மனைவிகளையும் கொஞ்சம் கண்ணெடுத்து பார்ப்பாய், அவர்களையெல்லாம் தவிக்க விடாதேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ராஜா அவர் பார்த்தாலே பயந்துன்னா போயிடுவோம் நம்ம, அவருக்கு யாரும் போய் சொல்லவே முடியாது, அவர் தான் ராஜா,
நியமிக்கிறவராக அவர் தான் இருக்கார். இன்னொரு உதாரணம் பாருங்கோ, ஒரு ராஜாவில்லாத தேசம், ஒரு ராஜாவை செலக்ட் செய்தாக வேண்டும், தேர்ந்தெடுத்தாக வேண்டும். அப்போ என்ன பண்ணுவா, ஒரு யானையினுடைய துதிக்கையிலே ஒரு மாலையை கொடுத்துருவா. அது யார் கழுத்திலே போடுகிறதோ அவர் தான் ராஜான்னு பிரகடனப்படுத்தி விடுவா. நான் பார்த்துட்டே இருந்தேன், யானையை கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுருந்தா நல்லதுன்னு ஏதாவது செய்ய முடியுமா? அதுங்கிட்ட போய்ட்டு நான் அந்த ஓரமாக தூண் பக்கத்தில் நின்றுட்டுருப்பேன், நீ என் கழுத்தில் மாலையை போட்டுவிடுன்னு சொன்னால் அதுக்கு புரியத்தான் புரியுமா? இல்லை நான் போய் சொன்னேன்னா அது துதிக்கையாலே ஓங்கி அடிக்க வேணும்னா செய்யுமே தவிர மாலையெல்லாம் கழுத்திலே போடாது. அப்போ பாருங்கோ, ஒரு சாதாரண ராஜாவை கூட நம்ம போய் எதுவும் அவருக்கு உபதேசம் பண்ணிட முடியாது, ஒரு யானைக்கு கூட நம்ம எதையும் சொல்ல முடியாது, அது சுதந்திரமாக தான் செய்யும்னால் பகவானிடத்திலே அளவிறந்த சுதந்திரம், அந்த சுவாதந்திரியம்ங்கிறது உண்டு. அவருடைய சுதந்திர தன்மையை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும், என்னை ஏன் ஆழ்வாராக்கலைன்னு நான் போய் கேட்க முடியுமா? இப்போ அவரே அவர் யார் யாரையெல்லாம் ஆழ்வார்களாக ஆக்க வேண்டும்னு எண்ணினாரோ அன்னவர்களையே ஆழ்வார்களாக ஆக்கினார். அப்படித்தான் ஆழ்வார்கள் 10 பேர் திருபவதரித்தார்கள். அந்த ஆழ்வார்களுடைய நோக்கம் தமிழிலே பாட வேண்டும். ஏன்னா வடமொழிங்கிறது எல்லாராலும் அப்படி சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போவும் கூட அது வடமொழினாலே அது கொஞ்சம் தலை சுத்தலாகத்தானே இருக்குது, நிறைய சர்ச்சைகள்லாம் அதை பற்றி ஏற்பட்டு விடுறதோ இல்லையோ. அப்போ வடமொழின்னா நமக்கு அது ரொம்ப தூரமாக இருக்குது, புரிய மாட்டேங்கிறது. எல்லாராலும் வேத கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு விட முடியுமா? இன்னொரு சிக்கலும் இருக்குது, அப்படி எல்லாரும்லாம் வேதத்தை படிச்சுடவே முடியாது. சில பேர் தான் படிக்கலாம், சில பேர் தான் கேட்கலாம், இப்படி 1000 நிர்பந்தங்கள். அப்போ நாங்கள் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு நாம் கேட்குறோமோ இல்லையோ. அப்போது பண்டித பாமரர் வாசியற, பெண்கள் பேதைகள் வாசியற, எல்லாரும் பெருமானை தெரிந்து கொள்வதற்கு சுலபமான வழி உண்டா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள்னு சொல்கிறோம் பாருங்கோ. அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே பாடுகிறார். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள், கலைகள்னா சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள் நற்கலைகள். சாஸ்திரங்கள்னாலே அது பல வழிகளை காட்டும், நமக்கு ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கும் வழி காட்டும், மோட்சத்துக்கு போகிறதுக்கும் வழி காட்டும். நாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தான் வழியை பார்க்க வேண்டுமே தவிர ஸ்வர்க்கத்துக்கு போகணுன்னா அந்த புண்ணிய பலன் எல்லாம் கழிஞ்சு போச்சுன்னா திரும்ப கீழே தள்ளி விட்டுடுவா, திரும்ப இங்கேயே வர வேண்டியது தான், அது வேண்டவே வேண்டாம் நமக்கு. அப்போ நற்கலைகள், அந்த நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. நிஜமாகவே ஆன்மாவிற்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை எல்லாம் தமிழிலே ஆக்கி கொடுத்த பெருந்தன்மை, தமிழிலே ஆக்கி கொடுத்த பெருங்கொடையாளர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் பேர் உபகாரம் செய்திருக்கிறார்கள். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரித்தன் நெறித்த திருவிளக்குன்னு திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜன் 100வது பாடுகிறார். வடமொழி வேதாந்தத்தினுடைய கருத்துக்களையெல்லாம் எடுத்துண்டார், தமிழையும் எடுத்துண்டார், ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தார் பொய்கை ஆழ்வார்னு பாடுறார். இது பொய்கை ஆழ்வாரை சொன்னது கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒக்கும். இப்படித்தான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பேர் உபகாரம் நம் பொருட்டு செய்திருக்கிறார்கள். அவனே கதிங்கிறத வேதத்தினுடைய சாரமான அந்த விஷயம் இருக்கு பாருங்கோ, அந்த சாரத்தை நமக்கு தமிழிலே சொன்னவர்கள். 4000 ஈரச்சொல் அருளி செயல் அப்படின்னு அவத்தை கொண்டாடுகிறோம். அந்த பாசுரங்களின் வாயிலாக பகவானே நமக்கு எல்லாம்ங்கிற அந்த பேருண்மை பொருள் அது உறக்கச் சொல்லப்படுகிறது, அது எங்கனம் சொல்லப்படுகிறதுங்கிறத வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்க்கலாம்.